பிரத்திகல்பித்த கல்போயம் பிரத்தியர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயாத் அஸ்மதிஷ்டார்த்த சித்தை ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நாள் May 4, 2023 வியாழக்கிழமை. சோபக்ருத்து வருடம் சித்திரை மாதம் 21 திருநாள். சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசி. சத்துர்தசி தித்தி ரொம்ப முக்கியமாக இன்றைய நாள் வந்து ஒரு சில பேர் வந்து நரசிம்மர் ஜெயந்தி வந்து கொண்டாடுறாங்க. ஆக்சுவலாக சுவாதி நட்சத்திரம் சேர்ந்து வரும் பொழுது தான் நரசிம்மர் ஜெயந்தி கொண்டாடுறோம். இன்றைய நாள் நரசிம்ம ஜெயந்தி கொண்டாடக்கூடிய நபர்களுக்கு வாழ்த்துக்கள். நரசிம்மருடைய பரிபூர்ணமான அனுகிரக கட்டாட்சம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறது நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இன்றைய நாளை கருதலாம். கும்பராசி அல்லது கும்ப லக்னத்தை சார்ந்த நபர்களுக்கு, சதய நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் வந்து சந்திராஷ்டிரம். சிறிதளவு காலையிலே பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்டுறது பெரிய அளவுக்கு நிம்மதியை கொடுக்கும்னு சொல்லலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல் பண்ணுறவங்களுக்கு, அந்த மாதிரி தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். விவசாயிகளுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான நாள். மெயினாக ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப பெரிய யோகமும் அனுகூலமும் நிறைந்த ஒரு நாளாக இருக்கப்படுது. மிகப்பெரிய ஒரு சக்தியாக இன்றைய நாள் நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக ஆண்கள் மேலே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் பெண்களுக்கு இருக்கிறது. கல்மணல் கட்டுமானம் சார்ந்த துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப கஷ்டப்படக்கூடிய தினக்கூலிகள், லேபரில் வரக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். மெயினாக யாரெல்லாம் லேபர்ஸாக இருக்காங்களோ அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ரெண்டு நாள் தொழில் வளர்ச்சி ஏற்படும். மெயினாக மரியாதை கிடைக்கும். ரொம்ப பெரிய யோகமும் அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகிறது. மெயினாக அஸ்வினி, பரணி, கிருத்திகை மூன்று நட்சத்திரக்காரங்களும் முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்கிறது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு மிக யோகமான நாள் சொல்லலாம். எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருந்தாலும் சரி, புரோக்கரேஜ் அண்ட் கமிஷன் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, மீடியேஷன் சம்மந்தப்பட்ட தொழிலில் நீங்கள் இருந்தாலும் சரி, இன்றைய நாள் ரொம்ப பெரிய யோகமும் மன நிறைவும் ஏற்படும். நிறைய பேருக்கு மிகப்பெரிய பதவிகள் கிடைக்கக்கூடிய பிராப்தம். ஒரு சில பேருக்கு ரொம்ப முக்கியமாக ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள். ஒரு சில பேருக்கு வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள். மனோதிடம் தன்னம்பிக்கை மிக 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 அதிகமாக இருக்கும் என்று சொல்லலாம். மனசில் வந்து பயங்கரமான உத்வேகம் பிறக்கும். என்னால் இதை செய்ய முடியுங்கிற ஒரு சக்தி பிறக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கும், ரோஹிணி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பதட்டப்படாமல் இருந்தால் போகிறோம். நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக ஏற்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு வீடு, மனை, வாகனங்கள் சார்ந்த பிராப்தம் ஏற்படும். வீடு கட்டக்கூடிய பிராப்தம் ஏற்படும். வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த விஷயத்தை வந்து கட்டுக்கோப்பாக எடுத்து செல்லக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருவாங்க. நிறைய பேருக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். ஒரு சில பேருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா ஒரு சில நல்ல ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய சப்போர்ட் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் பொருள் வளர்ச்சி ஏற்படும். அம்மாவுக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சத்தம் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் இருக்கிறது. ரொம்ப முக்கியமாக மூன்று நட்சத்திரக்காரங்களும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு, மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு, மீடியா சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப பெரிய யோகமும் அனுகூலமும் நிறைந்த ஒரு நாளாக இருக்கப்படுது. இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றத்தை பிளான் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு சில பேர் அப்பார்ட்மெண்ட் வாங்கலாமா அப்படிங்கக்கூடிய ஒரு யோஜனை ஆரம்பிக்கக்கூடிய நாள். ஒரு சில பேர் நண்பர்கள் மூலியமாக, சகோதர சகோதரி மூலியமாக ஒரு சில நல்ல காரியங்கள் நடக்கும். பிரயாணத்தின் மூலியமாக ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. மெயினாக முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு நீங்கள் சென்று விட்டு வருவது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், அனுகூலத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு மெயினாக ஆயில்ய நட்சத்திரக்காரங்க பண்ணணும். நீங்கள் நினச்ச கரெக்டாக பிளான் பண்ணது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு, குடும்பத்தில் நீங்கள் நிறையா விஷயங்கள் பேசுவீங்க. அந்த பேசக்கூடிய விஷயங்களில் தேன் தடவிய வார்த்தைகள் அப்படிங்கிறது இன்றைய நாள் ரொம்ப முக்கியமாக உபயோகிக்கணும்.
ஏன்னா பொதுவாக இன்றைய நாளுடைய நட்சத்திராதிபதினு பார்க்கும் பொழுது செவ்வாய். அதனால் இன்றைய நாள் ரொம்ப ஆதிக்கம் செலுத்தி பேசுறது, மூர்க்கத்தனமாக பேசுறது, ஒரு சில இடங்களில் வந்து தப்பாக கரெக்டான கூட புரியாத மாதிரியே நீங்கள் பேசுறது. மற்றவங்கக்கிட்ட பேசும்பொழுது பிரச்சனை கிடையாது, ஆனால் மெயினாக பெண்கள் வந்து கொஞ்சம் ஆண்களை விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா பெண்களுடைய பேச்சில் இன்றைய நாள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நிறைய பேர் யாரெல்லாம் பில்டிங் மெட்டீரியல்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறாங்களோ, அந்த மாதிரி ஒரு கடை போட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு, ஜல்லி வியாபாரம் பண்ணுறவங்க, கட்டுமானத்துறைகள் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்க போகிறது. நிறைய பேருக்கு நண்பர்கள் மூலியமாகவும் சகோதர சகோதரிகள் மூலியமாக பொருளாதார சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் அந்யோன்யம் கொஞ்சம் கெழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. மூன்று நட்சத்திரக்காரங்கள் நீங்கள் பண்ண வேண்டியது, காமதேனு வழிபாடு பண்ணுறது மனசுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கும், குடும்பத்தில் ஆரோக்கியத்தை கொடுக்கும், குடும்பத்தில் அந்யோன்யத்தை கொடுக்கும். அந்த விதீஷண பாவம் சொல்லுவோம், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஏற்படாமல் இருக்கும்னு சொல்லலாம். ராசியா தினம் மஞ்சள் தினம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிக முக்கியமாக தொழில் வேலை அந்தஸ்தில் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி காணக்கூடிய நாள். மெயினாக பெண்களுக்கு உகந்த நாளாக இருக்கப்படுது. பல காரியங்கள் பல விஷயங்களில் இந்த நாள் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுவீங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருப்பீங்க. இந்த நாள் நீங்கள் எதை எடுத்து செஞ்சாலும் இன்றைய நாள் பெரிய அளவுக்கு வெற்றி உண்டு. நிறையா பேர் வந்து உடல்நிலைகள் பாதிப்புலேருந்து வெளியே வருவீங்க, மனநல பாதிப்புலேருந்து வெளியே வருவீங்க, டிப்ரெஷன்லேருந்து வெளியே வருவீங்க. மெயினாக நண்பர்கள் மூலியமாகவும் சகோதர சகோதரிகள் மூலியமாகவும் வாழ்க்கை துணை மூலியமாகவும் ஏராளமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு விஷயத்த இன்றைய நாள் நீங்கள் ஆரம்பிப்பீங்கன்னு சொல்லலாம். ரொம்ப பெரிய யோகம் அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறது. மெயினாக சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அலமேலு மங்க தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் தாமரை நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு மறைமுகமாக ஒரு சில தொல்லைகள் ஏற்படக்கூடிய நாள். என்ன தொல்லை? உடம்புல சூட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த சூடு ரொம்ப அதிகமாக இருக்கனால என்றால் நீங்கள் நீர் மோர் பிரயோகம் பண்ணுறது, நீர் மோர் சாப்பிட்றது நல்ல விஷயத்தை கொடுக்கும். இன்னொன்று சம்மர் சீசன், அதனால் குழந்தைகளெல்லாம் நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. வண்டி வாகனங்களில் பராமரித்து செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், மோட்டார் ஏதாவது பழுதாகக்கூடிய வாய்ப்புகள், அதுக்கு ஏதாவது செலவுகள் வரலாம். இரவு நேரத்தில் கொஞ்சம் உடம்பு ரொம்ப சூடாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. எந்த அளவுக்கு தேங்காய் எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லது கொடுக்கும்னு சொல்லலாம். மறைமுகமாக செலவுகளை தவிர்க்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாளை அமரலாம். மூன்று நட்சத்திரக்காரங்களில் ரொம்ப முக்கியமாக சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் மறைமுகமான செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு இடமாற்றம் ஏற்படும், புதிய தொழில் ஒன்று ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக தேடி வரும் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. நிறைய பேருக்கு பதவிகள் காணா தேடி வரும். நான் வேணான்னு சொல்கிறேனே கேட்குறீங்களா அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. ஆனால் பதவிகள் உங்களை விட்டு போகவே போகாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஆளுமை சக்தி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். நிறைய இடங்களில் பிரச்சனைகள் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையே கிடையாது. அந்த ராசி அதிபதி லக்னத்தின் அதிபதியே 16 இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திரனுடைய பிரயாகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்துடைய அதிபதியாக இருக்கிறது உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கறதுன்னு சொல்லலாம். நம்பிக்கை ஃபஸ்ட்டு உருவாகும். நண்பர்கள் மூலியமாக பெரிய ஆதாயம், எதிர்பாராத பெரிய பதவி ஒன்று வரக்கூடிய வாய்ப்புகள், எதிர்பாராத அன்பளிப்பு ஒன்று வரக்கூடிய வாய்ப்புகள், எதிர்பாராத வீடு ஒன்று கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், எதிர்பாராத உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள்லேருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள், இந்த மாதிரி அபாரமான நல்ல பலன்கள் வாங்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. இந்த நாள் அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அபாரமான ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க. நிறைய பேருக்கு எனக்கு வீடே கிடையாது சார், ரொம்ப அவரேஜாக இருந்துட்டுருக்கேன்னு ஃபீல் பண்ணக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக வீடு அமையும், தைரியமாக இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, வள்ளி தேவானை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் சிகப்பு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு சர்ஜன்ஸ் ஆகணும்னு ரொம்ப நாளாக ஆசையாக இருந்துகிட்ருக்கும். அந்த மாதிரி நபர்களை இன்றைய நாள் எக்ஸாம்ஸ் ஏதாவது நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணுவீங்க. எந்த போட்டித் தேர்வுகளாக இருந்தாலும் சரி, எந்த போட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, தேர்வுகளாக இருந்தாலும் சரி, எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு அப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி, எனி திங் தட் இஸ் கால்ட் அஸ் அ டெஸ்ட் வில் பி டெஃபினெட்லி சக்சீடட். நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். நீங்கள் நம்புங்க, இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும்.
ஆனால் கொஞ்சம் வீட்டில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. யாருக்கு நிஜமாகவே நல்லா இருக்குன்னா பெண்களுக்கு தான் இருக்கிறதுலேயே உகந்த பலன்கள் கொடுக்க போகிறதுன்னு சொல்லலாம். இந்த நாள் மெயினாக மூணா நட்சத்திரக்காரங்களுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்களுக்கும் தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. பொருள் சேர்க்கை ஏற்படும். எல்லாத்துலேயுமே நீங்கள் தான் பிரதானமாக ஒரு காரியத்தை எடுத்து பண்ண போகிறீங்க. மெயினாக விவசாயிகளுக்கு உத்திராட நட்சத்திரத்தை பெறக்கூடிய விவசாயிகளுக்கு ரொம்ப பெரிய யோகமும் அனுகூலமும் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். பொருள் சேர்க்கை நிறையா பேருக்கு ஏற்படும். வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தர்பாரண்யேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டனம் காஷாயம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பூர்வீக சொத்து உங்கள் பேரில் வந்து ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய வாய்ப்புகள். யாரெல்லாம் ஜட்ஜ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். உயர்கல்வி உச்சக்கல்வி சார்ந்த படிப்புகள் படிச்சிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் பெரிய பிளேஸ்மெண்ட்டில் உட்காரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பிரயாணத்தில் மூலியமாக நிறைய தடைகள் இருந்துகிட்ருக்கும், அதெல்லாம் சரியாக போயிடும். சிறு தூர பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் வேலை கிடைக்கும். கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலேஜில் சீட்டு கிடைக்கும். நல்ல பிரசித்தி பெற்ற ஃபேமஸான ஒரு காலேஜில் சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறையா தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியம் ஏற்படும். மனசு நிறைஞ்சிருக்கக்கூடிய நாளாக பெண்களுக்கு இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் என்ன பண்ணணும், மருதமலை முருகனை வந்து வழிபாடு செய்யும் பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ராசியாண்டனம் பச்சை நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தடைகள் இல்லாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தவே முடியாது. தடையின்றி நீங்கள் ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். மறைமுகமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைய நாள் கொஞ்சம் லைட்டாக பெருசாகக்கூடிய வாய்ப்புகள். மெயினாக அந்த ரணம் ரணம்னு சொல்லுவோம், ரத்தம் சத்தம் சார்ந்த ஏதாவது நோய்கள் இருந்ததுன்னா அது இன்றைய நாள் கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் போகலாம். அதனால் இன்றைய நாள் என்ன பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு டமாட்டா சாதம் பண்ணி யாருக்கார் தானம் பண்ணுறது நல்லது, ரொம்ப முக்கியமாக. பிரச்சனைகள் அப்படிங்கிறது மெயினாக உங்கள் நண்பர்கள் மூலியமாக, சகோதரர்கள் மூலியமாக, உங்கள் பசங்க மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பசங்க மட்டும் கிடையாது, உங்களுடைய வாழ்க்கை துணை ஆணாக இருக்கும் பொழுது அவங்க மூலியமாக சின்ன சின்ன குடைச்சல்கள் அன்பு தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். கேட்டதையே மடி மடி திருப்பி திருப்பி கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு அப்படியே இரிட்டேஷனாக வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஒன்று, யாரெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருக்கீங்களோ, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமானம் சார்ந்த துறைகள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகள், மருத்துவர்களாக இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் ரொம்ப பெரிய யோகம் அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு வீடு கட்டக்கூடிய பிராப்தம், வீடு விற்கக்கூடிய பிராப்தம், நினைத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடைபெறும். ரொம்ப முக்கியமாக வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் அண்ட் முயற்சி ரெண்டுமே வெற்றி அடையக்கூடிய ஒரு அபாரமான நாளாக இருக்கப்படுது. தைரியமாக இருங்க, எதை எடுத்தாலும் இன்றைய நாள் பெரிய அளவுக்கு வெற்றி சாதிக்க முடியும்னு சொல்லலாம். மக்கள் தொடர்பு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாளை மாறலாம், மாற்றலாம் அப்படின்னு சொல்லலாம். யாருக்குன்னா ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் அந்த அதிர்ஷ்டமான வாய்ப்புகள்னு சொல்லக்கூடிய லக் ஃபேக்டர் இயற்கையினுடைய அனுகிரகம் யாருக்கு நல்லா இருக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி, ரிஷப ராசி, மகர ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மிகப்பெரிய யோகம் அனுகூலம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்கப்படுது. எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்தவர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நல்ல பலன்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோனு குண்வந்து, ததாஸ்து. நன்றி, வணக்கம்.